குழம்பு வைக்க போகிறோம். எண்ணெய் காசூடாயிடுச்சு. கடுகு போட்டேன், சீரகம் போட்டிருக்கேன், சாம்பார் வெங்காயம் சின்னதாக பொடி பண்ணி போட்டிருக்கேன். அதோட அரைச்சி வச்ச சாம்பார் வெங்காயத்தை அரைச்சி போடுங்க மீன் குழம்புக்கு. அப்போது பசங்க அதை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க, குழம்புலேயே மிக்ஸ் ஆகிருக்கும், அப்படியே சாப்பிட்ருவாங்க. நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடலாம், கொஞ்சம் தக்காளி போட்டுக்கிடலாம். நல்லா வதக்கிடலாம் தக்காளியை, நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, உப்பு போட்டாச்சு. முடிஞ்ச அளவு குழம்புக்கெல்லாம் கல்லுப்பையை யூஸ் பண்ணுங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இனிமேல் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட வேண்டியது தான். குழம்பு மிளகாத்தூளும் காஷ்மீரி சில்லி பவுடரும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போது புளியை ஊற்ற வேண்டியது தான். எண்ணெய் நல்லா பிரித்து வரும்போது மீனை போட்டு இறக்க வேண்டியது தான். மீனில் நல்லா கல் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். நெத்திலி மீன் கரெக்டாக இருக்குது, உப்பு புளிப்பலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிடலாம். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மீனை போட வேண்டியது தான். நல்லா குழம்பு நல்லா கொதித்து திக்காயிடுச்சு, மீனை போட வேண்டியது தான். சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நீங்களும் அந்த மாதிரி செய்து பாருங்கள். இது ஒரு பிகினர்ஸ்க்கான ரெசிபி தான். நல்லா கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். உங்களுக்கு இந்த நெத்திலி மீன்